ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு படிஸ் கிச்சன். படிஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈஸியாக ப்ரெட்டும் குலாப் ஜாமுன் வச்சு குலாப் ஜாமுன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குலாப் ஜாமுன் மிக்ஸ் இந்த மாதிரி நல்லா திக்காக பசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலகுவாகவும் இருக்கக்கூடாது, ஆனால் சாஃப்டாக இருக்கணும். நமக்கு பிசையும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பேக்கெட் மாவுக்கு நான் இப்போது 1.5 கப்பு சர்க்கரை, அதாவது ஒரு 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதுக்கு 400 கிராம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பேக்கெட்டில் 800 கிராம் சர்க்கரை போட சொல்லுவாங்க, அவ்வளோ தேவையில்லை. இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுட்டோன்னா சர்க்கரையை நல்லா தூக்கி கொடுக்கும். கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டுட்டு இந்த மாதிரி கொதிக்கிற நேரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு மாவை உருட்டியுள்ள சர்க்கரை பாகும் கொதிச்சிருச்சு. இதுக்கு நம்ம பாகு திக்காக காய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை, 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் உருண்டைகளை பணியார சட்டியில் போட்டு இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் விட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். எண்ணெய் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செய்யலாம், இல்லைனா நீங்கள் வழக்கம் போல் எண்ணெயில் பொறிச்சிக்கலாம். இப்போ ஒரு 1/2 கப்பு பாலில் ஒரு 2 குலாப்ஜாமுன் அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை கரைச்சிக்க போகிறேன். அது இந்த மாதிரி கரைச்சிட்டு இதை வச்சு நம்ம இப்போ க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். இந்த குலாப் ஜாமுன் மாவு கரைச்சி வச்சுருக்க பாலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணையோ 2 ஸ்பூன் எண்ணெயோ சேர்த்து நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு திக்கார வரைக்கும் கிண்டிக்கலாம். அதே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, பாருங்கள் திக்காயிடுச்சு, இப்போ க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இதில் 1-2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்மளோட குலாப் ஜாமுன் ஜீரா ஆறி எடுக்கும், அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குலாப் ஜாமுனும் சேர்த்துக்கலாம். இப்போது 4 பிரெட் இந்த மாதிரி கார்னர்ஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட சுகர் சிரப் ஜீரா இருக்குது இல்லைங்களா, அதை 1 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ப்ரெட்டில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்க போகிறோம். இது நம்ம பண்ணும்போது ப்ரெட்டில் நல்லா வெட் ஃபீலிங் வரும், இல்லைன்னா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் ஒவ்வொரு ப்ரெட்டுக்கும் இந்த மாதிரி 4 பிரெட்டுக்கும் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா க்ரீம், அதையும் இதில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். அந்த க்ரீம் 1 ஸ்பூன் அப்ளை பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இதே மாதிரி 4 பீஸையும் பண்ணிக்கலாம். பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம மேலே குலாப் ஜாமுனை கட் பண்ணி பீசஸாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே ஃபுல்லாகவும் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி மேலே நம்ம ஃபுல் குலாப் ஜாமுன் வச்சுக்கலாம். சைஸ்லலாம் 1/2 குலாப் ஜாமுன் கட் பண்ணி வச்சுக்கலாம். மேலேயுமே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட மேலே அழகாக ஃபுல்லாக கார்னிஷ் பண்ணலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த ப்ரெட் குலாப் ஜாமுன் கேக். இன்ஸ்டண்ட்டான கேக், ஒரு 10 மினிட்ஸில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.